வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் இன்று தொடங்கி வரும் 22 தேதி வரை செயல்படுத்தப்பட உள்ளது. சுமார் 31 நாடுகளிலிருந்து 149 விமானங்கள் மூலம் இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். இரண்டாம் கட்ட திட்டத்தில் இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட 18 நாடுகள் கூடுதலாக இடம்பெற்றுள்ளன. இதுவரை பல்வேறு நாடுகளிலும் உள்ள இந்திய தூதரகங்களில் 88,000 இந்தியர்கள் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்து பதிவு செய்துள்ளனர். வேலை இழந்த தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்கு இரண்டாம் கட்ட வந்தே பாரத் திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசா காலம் முடிவடைந்தவர்கள், மருத்துவ உதவி தேவைப்படுவோர், கர்ப்பிணிகள், மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை அளித்து தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகமும் வெளியுறவு அமைச்சகமும் மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். வளைகுடா நாடுகளிலிருந்து மட்டும் 39 விமானங்களும், ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து 11 விமானங்களும் இயக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இதற்கிடையே மாலத்தீவு தலைநகர் மாலேயிலிருந்து 588 இந்தியர்களுடன் நேற்று புறப்பட்ட INS ஜலஸ்வா கப்பல் நாளை காலை கொச்சி துறைமுகத்தை வந்தடையும் என்று தெரிகிறது. சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்கள் கப்பல்கள் மூலம் தாயகம் அழைத்து வரப்படுகின்றனர். இதில் வரும் பயணிகள் அனைவரும் கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். இதுவரை மாலத்தீவிலிருந்து சுமார் 1,500 இந்தியர்கள் தாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது.